அனைவருக்கும் வணக்கம் பில்ட் மாலிக்யூல்ஸ் குறித்த இந்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது டேட்டாபேஸில் இருந்து மூலக்கூறுகளை பதிவிறக்குதல் அவற்றை ரொட்டேட் செய்தல் ஜூம் இன் மற்றும் ஜூம் அவுட் செய்தல் பேனலில் மூலக்கூறுகளை கட்டமைத்தல் ஃபோர்ஸ் ஃபீல்டை செட்டப் செய்தல் அதன் வடிவத்தை ஆப்டிமைஸ் செய்தல் பாண்ட் லென்த் பாண்ட் ஆங்கிள் மற்றும் டைஹெட்ரல் ஆங்கிள் ஆகியவற்றை அளத்தல் ஃபிராக்மெண்ட் லைப்ரரியை காட்டுதல் டிஎன்ஏ மூலக்கூறுகள் மற்றும் பெப்டைட்ஸ்களை கட்டமைத்தல் இங்கு நான் பயன்படுத்துவது லினக்ஸ் ஓஎஸ் வெர்ஷன் 14.04 அவோகாட்ரோ வெர்ஷன் 1.1.1 மற்றும் இணைய இணைப்பு இந்த டியூட்டோரியலை புரிந்து கொள்ள அடிப்படை வேதியியல் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவோகாட்ரோ 1.1.1 ஐ பதிவிறக்க திரையில் தோன்றும் இணைப்பிற்கு செல்க ஏற்கனவே நான் அதை பதிவிறக்கிவிட்டேன் அவகாட்ரோவை திறக்க டாஷ் ஹோமில் கிளிக் செய்யவும் சர்ச் பாரில் அவகாட்ரோ என டைப் செய்யவும் அவகாட்ரோ ஐகானை கிளிக் செய்து அதனை திறக்கவும் முதலில் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸில் இருந்து ஜைலின் மூலக்கூறை பதிவிறக்கலாம் ஒரு மூலக்கூறை உள்ளே சேர்ப்பதற்கு இணைய இணைப்பு தேவை ஃபைல் மெனுவை கிளிக் செய்து இம்போர்ட்டுக்கு செல்லவும் ஒரு சப் மெனு தோன்றுகிறது Fetch by Chemical Name என்பதை தேர்வு செய்யவும் Chemical Name டயலாக் பாக்ஸ் தோன்றும் பயிற்சிக்காக நான் Xylene என டைப் செய்கிறேன் ஓகே பட்டனை கிளிக் செய்க இப்போது பேனலில் Xylene மூலக்கூறு உள்ளது பேனலில் இந்த மூலக்கூறை ரொட்டேட் செய்யலாம் டூல்பாரில் நேவிகேஷன் டூலை கிளிக் செய்யவும் கர்சரை மூலக்கூறின் மேல் வைக்கவும் இடது மவுஸ் பட்டனை கிளிக் செய்து டிராக் செய்யலாம் டைரக்ஷன் அம்புக்குறிகள் டிராக் செய்யப்பட்டிருப்பதை காட்டுகிறது டிரான்ஸ்லேட் செய்வதற்கு ரைட் கிளிக் செய்து டிராக் செய்யவும் மவுஸின் ஸ்க்ரால் வீலை பயன்படுத்தி ஜூம் இன் மற்றும் ஜூம் அவுட் செய்யலாம் இனி ஒரு மூலக்கூறை புதிதாக எப்படி உருவாக்குவது என்று காண்போம் டூல் பாரில் டிரா டூல் ஐகானை தேர்ந்தெடுக்கவும் டிரா செட்டிங்ஸ் மெனுவிற்கு கீழே எலிமெண்ட் டிராப் டவுன் பட்டன் மற்றும் பாண்ட் ஆர்டர் டிராப் டவுன் பட்டன் மற்றும் அட்ஜஸ்ட் ஹைட்ரோஜன்ஸ் செக் பாக்ஸ் ஆகியவற்றை காண முடியும் மூலக்கூறின் வரைபடத்தில் ஹைட்ரஜன்கள் வேண்டாம் எனில் அட்ஜஸ்ட் ஹைட்ரோஜன்ஸ் செக் பாக்ஸை அன்செக் செய்க எலிமெண்ட் டிராப் டவுன் லிஸ்ட் தனிமங்களின் பட்டியலை காட்டுகிறது மொத்த பீரியாடிக் டேபிளையும் தனி விண்டோவில் பார்ப்பதற்கு அதர் பட்டனை கிளிக் செய்க க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்து விண்டோவை மூடவும் பேனலில் நாம் அனிலீன் மூலக்கூறுகள் அமைப்பை வரைவோம் எலிமெண்ட் டிராப் டவுன் லிஸ்டில் இருந்து கார்பன் என்பதை தேர்ந்தெடுக்கவும் பாண்ட் ஆர்டர் டிராப் டவுன் லிஸ்டில் இருந்து சிங்கிள் என்பதை தேர்ந்தெடுக்கவும் பேனலில் கிளிக் செய்யவும் 6 கார்பன் அணுக்கள் கொண்ட அறுகோணத்தை டிராக் அண்ட் டிராப் செய்து வரையலாம் இரட்டை பிணைப்பை காட்டுவதற்கு பாண்ட் ஆர்டர் டிராப் டவுன் லிஸ்டில் இருந்து டபுள் என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஒன்றுவிட்ட பிணைப்புகளை கிளிக் செய்து பென்சீன் அமைப்பை பெறலாம் அனிலீன் மூலக்கூறை வரைந்து முடிப்போம் அனிலீன் மூலக்கூறை பெற எலிமெண்ட் டிராப் டவுன் லிஸ்டில் நைட்ரஜனை தேர்ந்தெடுக்கவும் சிங்கிள் பாண்ட் ஆர்டர் டிராப் டவுன் லிஸ்டில் இருந்து சிங்கிளை தேர்ந்தெடுக்கவும் ஏதேனும் ஒரு கார்பன் அணுவை கிளிக் செய்து டிராக் செய்யவும் இப்போது பில்டு மெனுவிற்கு சென்று ஆட் ஹைட்ரோஜன்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இப்போது பேனலில் அனிலின் மூலக்கூறின் அமைப்பை உருவாக்கியுள்ளோம் நிலையான இணக்கத்தை பெறுவதற்கு இந்த அனிலின் மூலக்கூறின் அமைப்பு ஆப்டிமைஸ் செய்யப்பட வேண்டும் டூல்பாரில் ஆட்டோ ஆப்டிமைசேஷன் டூலை கிளிக் செய்யவும் ஆட்டோ ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸ் இடது பக்கத்தில் தோன்றும் ஃபோர்ஸ் ஃபீல்டு டிராப் டவுன் லிஸ்டை கிளிக் செய்து MMFF94 ஐ தேர்ந்தெடுக்கவும் சிறிய ஆர்கானிக் மூலக்கூறுகளை ஆப்டிமைஸ் செய்ய இந்த MMFF94 பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும் ஆப்டிமைசேஷன் முடிய சில நொடிகள் ஆகலாம் ஸ்டாப்பை கிளிக் செய்து ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸை மூடலாம் இப்போது அனிலின் மூலக்கூறின் பாண்ட் லென்த் பாண்ட் ஆங்கிள் மற்றும் டைஹெட்ரல் ஆங்கிள் ஆகியவற்றை அளக்கலாம் டூல்பாரில் கிளிக் டு மெஷர் ஐகானை கிளிக் செய்யவும் பாண்ட் லென்த்தை அளப்பதற்கு 2 அடுத்தடுத்த கார்பன் அணுக்களை கிளிக் செய்யவும் பாண்ட் ஆங்கிளை அளப்பதற்கு அடுத்தடுத்த 3 கார்பன் அணுக்களை கிளிக் செய்யவும்
Dihedral angles ஐ அளப்பதற்கு அடுத்தடுத்த 4 கார்பன் அணுக்களை கிளிக் செய்யவும். அளக்கப்பட்ட மதிப்புகள் பேனலின் கீழ்ப்புறம் தோன்றும். இந்த அமைப்பு வரைபடத்தை சேமிக்க ஃபைல் மெனுவில் இருந்து சேவ் as ஐ தேர்ந்தெடுக்கவும். சேவ் மாலிக்யூல் as உரையாடல் தோன்றும். ஃபைல் நேம் என்ற இடத்தில் aniline.cml என்று டைப் செய்யவும். லொகேஷனை டெஸ்க்டாப் என்று தேர்வு செய்து சேவ் செய்யவும். நியூ ஐகானை கிளிக் செய்து புதிய விண்டோவை திறக்கவும். அவகாட்ரோ சாஃப்ட்வேர் ஃபிராக்மெண்ட் லைப்ரரியை பயன்படுத்தி சிக்கலான மூலக்கூறுகளை உருவாக்கும் வசதியை கொண்டுள்ளது. பில்டு மெனுவிற்கு செல்லவும். இன்சர்ட்டில் ஃபிராக்மெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். இன்சர்ட் ஃபிராக்மெண்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றும். பல்வேறு மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டுள்ள .cml ஃபைல்கள் உள்ள ஃபோல்டர்களை காண முடியும். உதாரணமாக அல்கீன்ஸ் ஃபோல்டரை திறப்போம். ஃபோல்டரை டபுள் கிளிக் செய்து அதில் இருக்கும் ஃபைல்களை காணலாம். 2-methyl butyl 1,3-diene.cml என்பதை தேர்ந்தெடுக்கவும். இன்சர்ட் பட்டனை கிளிக் செய்யவும். க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்து மூடவும். 2-methyl 1,3-butadiene-இன் அமைப்பு இப்போது பேனலில் காட்டப்படுகிறது. இது பொதுவாக ஐசோப்ரீன் என அழைக்கப்படுகிறது. ஐசோப்ரீனை வைத்து பல இயற்கை மூலக்கூறுகளின் அமைப்பை வரைய முடியும். இந்த மூலக்கூறு செலக்ட் மோடில் இருக்கிறது. இதை டீசெலக்ட் செய்ய கண்ட்ரோல் ஷிஃப்ட் மற்றும் ஏ கீகளை ஒரு சேர அழுத்தவும். உதாரணமாக ஐசோப்ரீனை வைத்து விட்டமின் ஏ மற்றும் நேச்சுரல் ரப்பரின் மூலக்கூறு அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதை காட்டுகிறேன். விட்டமின் ஏ நேச்சுரல் ரப்பர். ஒரு மூலையில் ஐசோப்ரீனை டிரான்ஸ்லேட் செய்கிறேன். பில்டு மெனுவிற்கு சென்று இன்சர்ட்டை திறந்து ஃபிராக்மெண்டை தேர்வு செய்யவும். கீழே மேக்ரோசைக்கிள்ஸ் ஃபோல்டருக்கு ஸ்க்ரால் செய்து டபுள் கிளிக் செய்து திறக்கவும். பார்ஃபின் ஃபிராக்மெண்டை தேர்ந்தெடுத்து இன்சர்ட்டை கிளிக் செய்யவும். டயலாக் பாக்ஸை மூடவும். பார்ஃபைரின் ஃபிராக்மெண்டை பயன்படுத்தி சிக்கலான மூலக்கூறுகளான குளோரோஃபில் மற்றும் விட்டமின் B12 ஐ நாம் உருவாக்கலாம். குளோரோஃபில் விட்டமின் B12. அவகாட்ரோவை பயன்படுத்தி டிஎன்ஏ மற்றும் பெப்டைட்ஸ் முதலிய சிக்கலான மூலக்கூறுகளை எளிதாக உருவாக்கலாம். நியூ ஐகானை கிளிக் செய்து புதிய விண்டோவை திறக்கவும். ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை உள்ளே சேர்க்க பில்டு மெனுவிற்கு சென்று இன்சர்ட்டை தேர்வு செய்து சப் மெனுவில் டிஎன்ஏ ஆர்என்ஏவை கிளிக் செய்க. இன்சர்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. டிஎன்ஏ ஆர்என்ஏ பில்டர் டிராப் டவுனில் இருந்து டிஎன்ஏவை தேர்ந்தெடுக்கவும். 4 நியூக்ளிக் ஆசிட் பேஸுகள் பட்டன்களாக காட்டப்படுகிறது. பட்டன்களில் கிளிக் செய்து நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்ஸை தேர்வு செய்யவும். நீங்கள் விரும்பிய நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்ஸை தேர்வு செய்யலாம். செயல் விளக்கத்திற்காக நான் ATGCATGC என்ற சீக்வன்ஸை தேர்வு செய்கிறேன். நியூக்ளிக் ஆசிடுகளின் தேர்வு வரிசைப்படி சீக்வன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸில் தோன்றும். பேசஸ் பர் டர்ன் டிராப் டவுனில் ஏ மற்றும் 5.0 தேர்வு செய்யவும். இது ஒரு ஹெலிக்ஸில் இருக்கும் பேஸ் பேர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஸ்ட்ராண்ட்ஸில் சிங்கிள் என்று தேர்ந்தெடுத்து இன்சர்ட் பட்டனை கிளிக் செய்யவும். க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்து டயலாக் பாக்ஸை மூடவும். இப்போது பேனலில் சிங்கிள் ஸ்ட்ராண்டர்டு டிஎன்ஏ மூலக்கூறு உள்ளது. இந்த அமைப்பை ஜூம் செய்து பேனலின் மத்தியில் கொண்டு வரவும். டிஎன்ஏ மூலக்கூறை டீசெலக்ட் செய்ய கண்ட்ரோல் ஷிஃப்ட் மற்றும் ஏ கீகளை ஒரு சேர அழுத்தவும். இன்சர்ட் மெனுவில் உள்ள பெப்டைடு ஆப்ஷனை வைத்து பெப்டைடு சீக்வன்ஸை எளிதாக உருவாக்கலாம். மறுபடியும் நியூ ஐகானை கிளிக் செய்து புதிய விண்டோவை திறக்கவும். பில்டு மெனுவிற்கு சென்று இன்சர்ட்டில் பெப்டைடு என்பதை தேர்ந்தெடுக்கவும். இன்சர்ட் பெப்டைடு தோன்றுகிறது. பெப்டைடு சீக்வன்ஸுக்கு தேவையான அமினோ ஆசிடுகளை அமினோ ஆசிட் பட்டனை கிளிக் செய்து தேர்வு செய்யவும். செயல் விளக்கத்திற்கு நான் கிளைசீன், வாலின், புரோலின் அண்ட் சிஸ்டீன் என்ற சீக்வன்ஸை தேர்ந்தெடுக்கிறேன். தேர்வு செய்யப்பட்ட வரிசை சீக்வன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸில் தோன்றுகிறது. இன்சர்ட் பெப்டைடு பட்டனை கிளிக் செய்யவும்.
Insert Peptide dialog box ஐ மூடவும். பேனலில் Peptide சங்கிலி தோன்றுகிறது. பேனலில் Peptide மூலக்கூறை deselect செய்ய Control, Shift மற்றும் A கீகளை ஒரு சேர அழுத்தவும். உங்களுக்கு தேவையான அமினோ அமிலங்களை தேர்வு செய்து Peptide sequence ஐ உருவாக்கலாம். இப்போது நாம் அனைத்தையும் நினைவு கூறலாம். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது டேட்டாபேஸில் இருந்து மூலக்கூறுகளை பதிவிறக்குதல், அவற்றை ரொட்டேட் செய்தல், ஜூம் இன் மற்றும் ஜூம் அவுட் செய்தல், பேனலில் மூலக்கூறுகளை கட்டமைத்தல், ஃபோர்ஸ் ஃபீல்டை செட்டப் செய்தல், அதன் வடிவத்தை ஆப்டிமைஸ் செய்தல், பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள் மற்றும் டைஹெட்ரல் ஆங்கிள் ஆகியவற்றை அளத்தல், ஃபிராக்மெண்ட் லைப்ரரியை காட்டுதல், டிஎன்ஏ மூலக்கூறுகள் மற்றும் பெப்டைட்ஸ்களை கட்டமைத்தல், தன்னறிவு சோதனைக்காக திரையில் தோன்றும் அமினோ ஆசிட் ரெசிடியூஸ்களை பயன்படுத்தி புரோட்டீன் சீக்வன்ஸை உருவாக்குங்கள். UFF ஃபோர்ஸ் ஃபீல்டை பயன்படுத்தி வடிவமைப்பை ஆப்டிமைஸ் செய்க. வரைபடத்தை .cml ஃபைலாக சேமிக்கவும். AUGC நியூக்ளிக் ஆசிட்களை பயன்படுத்தி RNA சீக்வன்ஸை உருவாக்குக. வடிவமைப்பை MMFF94 ஃபோர்ஸ் ஃபீல்டை பயன்படுத்தி ஆப்டிமைஸ் செய்க. வரைபடத்தை .cml ஃபைலாக சேமிக்கவும். இந்த வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்களிடம் நல்ல பேண்ட்வித் இல்லையெனில் இதை டவுன்லோட் செய்து பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி ஒர்க்ஷாப் நடத்தி சான்றிதழ் அளிக்கிறோம். நீங்கள் இந்த இமெயில் முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்திய அரசின் NMEICT MHRD இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு தேவையான நிதியுதவியை அளிக்கிறது. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது பாலசுப்ரமணியம், குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.